மதர் தெரேசா ஒரு முறை ஒரு வீதி வழியாக போய்கொண்டிருந்தாங்களாம். போய்கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டிலிருந்து ஒரே பிள்ளைகள் அழுகிற சத்தம். உடனே அந்த வீட்டின் கதவை தட்டி அந்த தட்டி அங்கே உள்ள இருந்து ஒரு பெண் வந்தாங்களாம். என்னாச்சும்மா, பிள்ளைகள் இப்படி அழுகிறாங்களே, என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த பெண் சொன்னாங்களாம், சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆனது, சாப்பாடு இல்லை, பிள்ளைகள் பசினால் அழுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அதை தாங்க முடியாமல் மதர் தெரசா என்ன பண்ணாங்களாம், ஓடி போய் கொஞ்சம் சாப்பாடை ஒரு பேக் பண்ணி ஒரு பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த சகோதரின்றத்தில் கொடுத்தாங்களாம். உடனே அந்த சகோதரி என்ன பண்ணாங்களாம் தெரியுமா, டக் டக்குன்னு கொஞ்சம் பிளேட்லலாம் போட்டு அந்த பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு மீதி இருக்கிற சாப்பாடை அப்படியே ரேப் பண்ணி வெளியில் ஓடுனாங்களாம். உடனே மதர் தெரசா கேட்டாங்களே, எங்கம்மா ஓடுறீங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரி சொன்னாங்களாம், அடுத்த தெருவில் என்னை போலவே ஒரு குடும்பம் இருக்கிறது, பசியோடு இருக்கிறாங்க, பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் போல அழுது கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். ஹாலலூயா. நைட்டுக்கு அவங்களுக்கு சாப்பாடு இருக்கானா தெரியல, நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடு இருக்குமானா தெரியல, ஆனால் என்னை போலவே ஒரு தாய் அங்கே வேதனையோடு இருக்கிற, என் குழந்தைகளை போலவே அங்க ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது, நான் ஆதரிக்க ஓடுகிறேன். அவங்களுடைய நிறைவில் அல்ல, அவங்க நல்ல நிலைமையில் இருக்கும் போதல்ல, குறைவில், இன்றைக்கு குறைவோடு நீங்க வந்திருக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன குறைவு என்பது எனக்கு தெரியாது, ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், உங்களை அந்த குறைவின் வழியாக அந்த வனாந்திரத்தின் பாதை வழியாக ஆண்டவர் நடத்துகிறார் என்றால் நீங்க மற்றவர்களை ஆதரிக்க, ஹாலலூயா, உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குல்ல, இந்த பாதை சீக்கிரத்தில் முடிய போகிறது, அதை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்வீங்க என்றால் ஆண்டவர் எவ்வளவு உங்களை குறித்து ஹாலலூயா அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். ஹாலலூயா.